வணக்கம். மீனராசி அன்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு என்ன செய்ய போகிறது? ஒரே வரியில் மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்றமான ஒரு வாழ்க்கையில் வெளிச்சமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. காரணம், நவக்கிரகங்களின் சஞ்சாரம் மீனராசி அன்பர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. உங்கள் ராசியை பொறுத்தவரை உங்கள் ராசிநாதன் குரு பகவான், குரு பகவானின் பூரண ஆசியை பெற்று பிறந்தவர்கள் நீங்கள். காலம் முழுவதும் உங்களுக்கு எந்த விதமான தடைகளும் பிரச்சனைகளும் வந்தாலும் சமாளித்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு இடத்தில் குரு பகவான் எப்பொழுதுமே இருப்பார். அதே நேரத்தில் உங்களுக்கு சனி பகவான் விரயஸ்தானத்தில் வக்கரமடைந்து லாபஸ்தானத்திற்கு திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த மாதம் இருக்கிறது. இரண்டாம் வீட்டை பொறுத்தவரை செவ்வாய் ராகுவும், மூன்றாம் வீட்டில் சுக்கிர பகவானும், நான்காம் வீட்டில் புதன் சூரியன் இனமும் கிரகங்களின் சஞ்சாரமும் அற்புதமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் என்னென்ன விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்று பார்த்தோமானால், குரு சாதகமாக இருக்கிறார். அவர் ஒருவர் சாதகமாக இருந்தாலே சுபகாரியம் நடந்துவிடும். இல்லத்தில் சனி மூலம் சில தடைகள் ஏற்பட்டாலும் கூட மாத பிற்பகுதியில் அவர் லாபஸ்தானத்திற்கே மாறிவிடுவதால் பொருளாதார பலம் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். திடீர் பணவரவு, குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம், கல்வியில் ஏற்றம், வேலையில் உயர்வு, தொழிலில் லாபம் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அவரவர் செய்யக்கூடிய தொழிலுக்கு ஏற்றவாறு பலாபலன்கள் உங்களுக்கு நடக்கும். அதே நேரத்தில் புது முயற்சிகளுக்கு வெற்றியும் கிடைக்கும். திருமணம் சுப காரியங்களில் வெற்றிகள் உண்டாகும். இரண்டாம் வீட்டில் உள்ள ராகு செவ்வாய் உங்களுக்கு சில சில சச்சரவுகளை ஏற்படுத்தினாலும் குடும்பத்தில் அது உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே மிகப்பெரிய அந்யோன்யத்தை தான் ஏற்படுத்தி தருவார். திருமணமான தம்பதியர் மட்டும் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். தேவையில்லாத பேச்சுகளை தவிர்த்து விட வேண்டும். மாணவர்களை பொறுத்தவரை ஒரு அற்புதமான மாதம். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக நீங்கள் எதை திட்டமிட்டாலும் அதை இப்பொழுது நிறைவேற்றி கொள்ளலாம். உயர்கல்வி, யோகம், மனதிற்கு பிடித்த கல்வி எல்லாம் கண்டிப்பாக மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு. நீங்கள் எந்த விஷயத்திற்கும் முயற்சி செய்தீர்கள் என்றால் முயற்சியினால் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம். மனதை குழப்பிக்கொள்ளாமல் திடப்படுத்தி கொள்ளுங்கள். கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் காரிய வெற்றி என்பது கண்டிப்பாக உண்டு. அதே நேரத்தில் தேவையில்லாத விஷயத்திற்கு மனதை சஞ்சலப்படுத்தி விடாதீர்கள். எது எப்படி நடக்க வேண்டுமோ அது அப்படி உங்களுக்கு இந்த மாதத்தில் நடந்தே தீரும். கண், தலைவலி இது போன்ற பிரச்சனைகள் சில விஷயங்களில் உங்களுக்கு ஏற்படும். அதெல்லாம் உடனுக்குடன் சரியாகிவிடும். உணவுகளை மட்டும் கவனமாக சாப்பிட வேண்டும். அதே நேரத்தில் நேரத்திற்கு தூங்குவது, நேரத்திற்கு எழுந்திருப்பதும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கான ஒரு புதிய துவக்கமாக, ஒரு வெற்றிகரமான மாதமாக இந்த ஜூலை மாதம் கண்டிப்பாக இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு. நன்றி, வணக்கம்.